அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சிம்மராசி மகம் நட்சத்திரமாகும். 9 நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமும் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வருகின்ற 22/4/2023 சித்திரை 9 நாள் அதிகாலை 5:14 மணிக்கு மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் இதுவரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8 அஷ்டமஸ்தானத்திலிருந்து பல்வேறான சிக்கல்களையும் குடச்சல்களையும் கடுமையான மன அழுத்தங்களையும் சொல்ல முடியாத துக்கங்களையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இனி உங்களது 9 புண்ணியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகப்பெரிய உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்பொழுது உங்களது 7 இடத்தில் கண்டகச்சனியாக அமர்ந்து பல துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுடைய தாக்கங்களை முழுமையாக கட்டுப்படுத்தி உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் வளமான வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக குரு பகவானுடைய பெயர்ச்சி அமையும். பட்ட துன்பங்களுக்கும் கடுமையான கரண் சார்ந்த நெருக்கடிகளுக்கும் நிவர்த்தி காணக்கூடிய நல்ல சூழல்களும் உடல் ரீதியாக இருந்த சில உபாதைகள் கடுமையான மன அழுத்தங்கள் தேவையற்ற மருத்துவ செலவினங்கள் என்று ஏகப்பட்ட கரண் சார்ந்த நெருக்கடிகளாலும் சேமிப்புகளெல்லாம் மருந்து மாத்திரைகளாக செல்கிறதே என்ற வேதனைகளும் இனி படிப்படியாக விலகி நல்ல உயர்வுகளையும் வளமான வளர்ச்சிகளையும் காணக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குடும்பம் ரீதியாக அஷ்டமச்சனியினால் அதிகப்படியான காயங்களையும் துன்பங்களையும் சந்தித்திருப்பீர்கள். குடும்பத்தில் ஓயாது பிரச்சனைகளையும் எப்பொழுதும் பண நெருக்கடிகளையும் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் என்று குடும்பத்தில் இருக்கவே பிடிக்காத அளவிற்கு பல்வேறான வேதனைகளை கடந்த காலங்களில் சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். அது போன்ற சிக்கல்கள் யாவும் இனி விலகும். குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிரம்பக்கூடிய வாய்ப்புகளும் குடும்ப தேவைகளை முழு திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சூழல்களும் கடந்த 1.5 தடைபட்டு கொண்டே போன குடும்பத்தில் இருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்களும் உண்டாகும். கல்வி கற்கின்ற மகம் நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வியின் மீது இருந்த விரக்தி பிடிப்பற்ற தன்மைகள் இனி விலகும். கல்வியில் ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் ஏற்பட்ட படிப்பு ரீதியான சில கெட்ட பெயர்கள் நீங்கி கல்வியில் நல்ல உற்சாகமுடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கல்வியில் முதன்மையாக வரக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். சில மகம் நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடன் அதற்காக அள்ளும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு விளையாட்டு சார்ந்த துறைகளில் பங்கு பெற்று நல்ல உயர்வுகளையும் பல நல்ல முன்னேற்றங்களையும் காணக்கூடிய அற்புதமான சூழல்களை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் விளையாட்டு சார்ந்த துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மிக ஏற்றத்தையும் உயர்வுகளையும் தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். மகம் நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டைகளும் சில தேவையற்ற எதிர்மறையான கருத்து வேற்றுமைகளால் குடும்பத்தில் மன நிம்மதியற்ற தன்மைகளும் தொழில் ரீதியாக பல்வேறான போராட்டங்களும் சில அவமானங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற சிக்கல்கள் இனி யாவும் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த எதிர்மறையான கருத்துக்கள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்களும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் சில 3 நபருடைய தலையீடுகள் குறுக்கீடுகளால் ஏற்பட்ட தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இனி விலகி தொழிலில் நிம்மதியுடன் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இனி அமையும் என்று குறிப்பிடலாம். அதே போல குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டை காட்டிலும் பார்க்கின்ற வீட்டிற்கு மிக அதிக நற்பலன்களை தருவார் என்ற விதிக்கேற்ப குரு பகவான் உங்களது ஜென்மராசியை தன்னுடைய சுப பார்வை என்று சொல்லக்கூடிய 5 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் உங்கள் மீதே உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் தைரியமும் அதிகரிக்கும். இதுவரை எதை தொட்டாலும் தோல்வி என்று இருந்த உங்களுக்கு இனி எதை தொட்டாலும் வெற்றி என்ற எண்ணங்களும் தன்னம்பிக்கைகளும் அதிகரித்து காணக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். மனதில் இருந்த
குழப்பங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் யாவும் இனி விலகி நல்ல மேன்மையுடன் வாழக்கூடிய நல்ல சூழல்களை இந்த குருபகவானுடைய பெயர்ச்சி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். குருபகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்வையிடுவது இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும். நீங்கள் எடுக்கின்ற குடும்பத்தின் வளர்ச்சி சார்ந்த முயற்சிகளாகட்டும், தொழிலின் உயர்வு சார்ந்த முயற்சிகளாகட்டும், அதற்கு ஏற்ற நிறைவான நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும், மனதில் இருந்த சில குழப்பங்கள் தீர்வாகக்கூடிய நல்ல சூழல்களும், சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உண்டாகும். சகோதர சகோதரருடன் ஏற்பட்ட எதிர்மறையான கருத்துக்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள் இனி அகன்று சகோதர சகோதரருடன் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நல்ல சூழல்களும், உங்கள் வளர்ச்சிகளுக்கு அவர்கள் பக்கபலமாக செயல்படக்கூடிய நல்ல சூழல்களும் இனி கனியும் என்று குறிப்பிடலாம். குருபகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்ப்பது நல்ல விஷயமாகும். மகம் நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியங்கள் மேன்மையடையும், அவர்களுக்கு கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உயர்வும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், அவர்களுக்கு கல்வி ரீதியாகவும் விளையாட்டு சார்ந்த ரீதியாகவும் முன்னேற வேண்டும் என்று அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் அது சார்ந்த முயற்சிகள் 100% வெற்றியடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். குலதெய்வத்தினுடைய அருள் அஷ்டம குருவினால் இதுவரை தடையற்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். அந்த கவலைகள் இனி விலகும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளாசியும் அருள்கடாட்சமும் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், இதன் மூலமாக நல்ல உயர்வுகளை காணக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். மகம் நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இதுவரை காதலருக்குள் இருந்து வந்த சில கருத்து வேற்றுமைகள், ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இனி நீங்கும். காதலருக்குள் இருந்து வந்த அன்பு சண்டைகள் விலகி இருவருக்குள்ளும் சமாதானமும் ஒற்றுமையும் மேலோங்கும். பிரிந்து சென்ற காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும், சில மகம் நட்சத்திரக்காரருடைய காதல் திருமணத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை திருமணம் ரீதியாக எவ்வளவோ முறை முயற்சிகளை மேற்கொண்டும் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் தடையப்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஏறாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. நன்றாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சிறு சிறு காரணங்களால் திருமணம் தடையப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற மனவேதனைகள் நீங்கும். குரு பகவான் உங்களுக்கு முழு பலத்துடன் பயணிக்கப் போவதினால் இதுவரை தடையற்பட்டு கொண்டே இருந்த திருமணம் இனி தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த வேண்டா வெறுப்பு சார்ந்த சூழல்கள் இனி விலகும். தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விடலாமா என்கின்ற அளவிற்கு அதிகப்படியான குடைச்சல்கள் இவையாவும் இனி படிப்படியாக விலகி நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்தில் உங்களுக்கு முன்னுரிமையும் நல்ல உயர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகளையும் ஏற்றத்தையும் தரும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டம குருவினால் கடந்த ஒரு வருட காலங்களாகவே ஏகப்பட்ட பொருள் விரயங்களையும், சில நெருங்கியவர்களே உங்களுக்கு சில சுயதொழில் ரீதியாக நம்பிக்கை துரோகம் செய்திருக்க வேண்டிய சில கஷ்டமான உணர்வுகளும் உங்களை அதிகமாக நிலைக்குலைய வைத்திருக்கலாம். அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் விலகும். நீங்கள் எடுக்கக்கூடிய சுயதொழில் சார்ந்த நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், கைவிட்டு போன ஆர்டர்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், சில சுயதொழில் ரீதியான கடன்களை அடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் சுயதொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்கள் குரு பகவானுடைய அருளால் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு என்று குறிப்பிடலாம். அரசு துறை சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கருமாதிபதியான சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களது ஜென்மராசியை பார்த்தாலும், குரு பகவான் உங்களது ஒன்பதாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் அரசு துறை சார்ந்த வேலையில் சாதிக்க வேண்டும், அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் அதற்காக இரவும் பகலும் படித்து கொண்டிருக்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை நினைத்து கவலைப்படாமல் இனி அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் எழுதுங்கள். அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்கள் துறை ரீதியாக இருந்த பெரும் சிரமங்கள் இனி கட்டுக்குள் வரும். மன ரீதியாக இருந்த சஞ்சலங்கள், சிலரால் ஏற்பட்ட தொழில் ரீதியான பதவி இழப்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும். வேலையை விட்டு நிப்பாட்டி விடுவார்களோ என்ற பயமுணர்வுகள் இனி மறைய ஆரம்பிக்கும்.
உங்கள் ஐடி துறை சார்ந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிமாநிலம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மனரீதியாக இருந்த பாரங்களும் தயக்க உணர்வுகளும் சில மனக்குழப்பங்களும் அகலும். இதுவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக சம்பாதித்ததை காட்டிலும் இழந்தவைகளே மிக அதிகம் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற சில மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இனி லாபங்களும் ஏற்றங்களும் அதிகரிக்கும். யாரெல்லாம் உங்களை தாழ்வாகவும் இகழ்வாகவும் தொழில் ரீதியாக நடத்தினார்களோ அவர்கள் முன்னால் நல்ல உயர்வுடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல மேன்மைகளும் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். மகம் நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை இதுவரை அஷ்டம குருவினால் ஏகப்பட்ட உடல் சார்ந்த உபாதைகளை சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக கொழுப்பு சார்ந்த தொந்தரவுகளும் சிலருக்கு பயில் சார்ந்த பிரச்சனைகளும் ஒபிசிட்டி சார்ந்த சில சிக்கல்களும் என்று ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரைகள் எடுக்காத நாள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இளம் வயதினர்கள் கூட அஷ்டம குருவினால் அதிகப்படியான அழுத்தங்களை உடல் ரீதியாக சந்தித்திருப்பீர்கள். இனி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விடுபடுவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் உடல் ரீதியாக இருந்த பெரும் சிரமங்கள் பாரங்கள் இனி விலகும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளும் ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவினங்கள் குறைந்து இனி சேமிப்புகளும் தனலாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் அமையும் என்று குறிப்பிடலாம். மகம் நட்சத்திரக்காரர்கள், இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் வீற்றிருக்கின்ற குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் குரு பகவானுடைய அருளால் நீங்கள் பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.